ஓகே கவுச்சிப்பா, இபிஎஸ் லெசன் நம்பர் 13. ஓகேவா? ஏர், வாட்டர் அண்ட் வெதர். ஏர் என்னது? காத்து. வெதர்னா காத்து, வாட்டர்னா தண்ணி, ஏர்னா ஏர்னா காத்து, வாட்டர்னா தண்ணி, வெதர்னா வெதர் மீன்ஸ் என்னது? என்னது வானிலை? வானிலை. நம்மளை சுத்தி வந்து எப்படி இருக்கு அட்மாஸ்பியர், ஓகேவா? சன்னி டேவா, ரெய்னி டேவா, வின்டரா, இதெல்லாம் சொல்றோம்ல, என்னது வெதர் தான். பேசிக்கா நாலு வெதர் இருக்கு. என்னென்னது? சாரி, ஆறு வெதர். ஆறு வெதர். என்னென்ன வெதர்? ஆறு வெதர். அதை பார்க்க போறோம். ரெய்னி சீசன், வின்டர் சீசன், ரெய்னி வின்டர் சீசன், அப்புறம் ஸ்ப்ரிங் சீசன். வெரி குட். ஸ்ப்ரிங், அப்புறம் ஆட்டம். ஆட்டம். இன்னும் என்னது? சொல்லு என்னது. என்னது? ரெய்னி. ரெய்னி சொன்னியா? சம்மர், ரெய்னி, ஸ்ப்ரிங், ஆட்டம், வின்டர், அப்புறம் என்னது? வேற என்னது? ஸ்னோவா? ஆமாம்ல, இந்தியாவில் கிடையாது. சரி பார்க்கலாம், இருந்தா அப்பாவும் மறந்துட்டேன். சரியா? சரி பார்ப்போம். ஓகே, அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். கேன் வி சி ஏர்? ஹவு கேன் யூ சே ஏர் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ்? சொல்லுங்கள் பதில். கேன் யூ சி ஏர்? No. How can you say air is all around us? எப்படி சொல்லுவே நம்ம சுத்தி இருக்குன்னு? Because டக்குன்னு சொல்லுங்க, எப்படி தெரியும் உனக்கு காத்து இருக்குன்ட்டு? மூச்சு விடுறதுல தெரியும். என்ன என்ன அர்த்தம் அதுக்கு? பிகாஸ் வி கேன் ஃபீல் இட். கரெக்டா? காத்து அடிக்கும் போது, பாஸ் ஆகும் போது ஃபீல் பண்றோம், மூச்சு விடும் போது ஃபீல் பண்றோம், ஓகேவா? Can we feel air when it moves? மழை எங்க இருந்து வருது? நினைக்கிறேன் இந்த தண்ணி, மழை தண்ணி cloud ல இருந்து. வெரி குட். ஓகேவா? cloud தான் வாட்டர் பாக்கெட். cloud ல இருந்து வருது, ஓகேவா? வாட்டர் தான் வேப்பர் ஆகி cloud ஆ இருக்கும், cloud ல இருந்து வரும். ஓகே, why is it sunny on one day and windy and cloudy on another day? ஏன் நினைக்கிற? ஒரு நாள் வந்து வெயில் அடிக்குது, ஒரு நாள் மழை பெய்யுது. why like that? ஏன்னா weather மாறிக்கு. வெரி குட். ஓகேவா? weather மாறிறதுனால. சரியா? someday cloud அதிகமா இருந்ததுனா, ஓகே, ரெயின்ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் ஹை. க்ளவுடே இல்லை அப்படின்னா வந்து சன்னி டேவாக இருக்கும். புரியுதா? ஸோ இந்த க்ளவுட் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து இட்ஸ் எ வெதர் வச்சு தான் கண்ட்ரோல் ஆகும். ஒரு வருஷத்தில் இந்த மாதத்தில் அதான்ப்பா, வருஷத்தில் வந்து சில மாதத்தில் வந்து விண்டோட டைரக்ஷன் மாறும். விண்டோட டைரக்ஷன் மாறும்போது அந்த சைட்லேருந்து இருக்கிற க்ளவுட்லாம், க்ளவுட் எதை ஃபாலோ பண்ணும், விண்ட் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி தானே போகும், ஓகேவா? ஸோ அந்த சைட்லேருந்து விண்டு அடிக்கும்போது அந்த டைமில் க்ளவுட் எல்லாம் நிறைய வரும். நிறைய வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கூலாக இருக்கிற இடத்துல மழை பெஞ்சிரும். சரியா? அதை தான் வந்து வெதர். ஓகே, லேர்னிங் அவுட்கம் த லேர்னர். படிங்க அது ஒன்றுன்னா. வெரி குட். ஓகே, ஏர் படிங்க. ஏர் exists all around us. It gives shape to this, to things and occupies space. It has mass and weight. Air is needed for life. பாருங்க, air exists all around us. Exists னா என்னது? இருக்கிறது. ஓகே, ஒரு பொருள் இருக்கிறது தான் எக்ஸிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸிஸ்ட் ஆல் அரவுண்ட் அஸ்.
இட் கிவ்ஸ் ஷேப் டு திங்ஸ் அண்ட் ஆக்குப்பை ஸ்பேஸ். கரெக்டாக சில திங்ஸுக்கெலாம் வந்து ஷேப் கொடுக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுது. ஈவன் தான் யாரை நம்மளால் பார்க்க முடியலனா கூட நம்ம இப்போ ரூம் உள்ளே இருக்குது எல்லா இடத்துலையும் காற்று வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. கரெக்டாக, ஸோ தட் வி கேன் ப்ரீத். இட் ஹேஸ் மாஸ், அதுக்கு ஏருக்கும் வந்து வெயிட் இருக்குது. புரியுதா? ஏர் காற்றுன்றதுனால வெயிட் கிடையாதுன்னு இல்லை, ஏருக்கும் வந்து ஒரு வெயிட் இருக்குது. சரியா? அண்ட் வெயிட், ஏர் இஸ் நீடட் ஃபார் லைஃப். கரெக்டாக, காற்று இல்லைன்னா உயிர் வாழ்றது கஷ்டம். ஓகே, அதனால தான் நான் சொன்ன ஹீலியம்ன்றதும் ஏரில் உள்ள ஒரு கேஸ் தான். ஆனால் ஹீலியம் வந்து கீழே இருக்காது, மேலே தான் இருக்கும். அதனால தான் ஹீலியம் அந்த கேஸ் பலூனை நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா மேலே போதில் பலூனு, பிகாஸ் அந்த ஹீலியம் வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மி, அதனால மேலே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம சுற்றி இருக்கிற அந்த ஆக்சிஜன் நைட்ரஜன்லாம் கொஞ்சம் வெயிட் அதிகம். ஆமாம், புகைலாம் வந்து நம்ம நைட்ரஜன் ஆக்சிஜனுக்கெல்லாம் கம்பேர் பண்ணால் அதோட வெயிட் கம்மி, அதனால மேலே போகும். புரியுதா? ஆமாண்டா, கரெக்டா புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்தது வந்து வாட் டஸ் ஏர் கண்டெய்ன்ஸ். ஏர்ன்றது வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம். கரெக்டா? ஏர்ன்றது வந்து ஜென்ரல் டேர்ம். ஓகே, அந்த ஏரில் வந்து நிறைய காம்பவுண்ட், நிறைய டிஃப்ரெண்ட் கேஸ் இருக்குது. ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு என்ன அதிகமாக இருக்கும் அதை லைனாக சொல்லணும். இங்கே பாருங்கள், நைட்ரஜன், நைட்ரஜன் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் எது அதிகமாக இருக்கும்? ஆக்சிஜன். நம்ம மூச்சுறதுக்கு ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும், நைட்ரஜன், ஆக்சிஜன், அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், மற்ற கேஸஸ்லாம். புரியுதா? ஸோ மெயினாக எது இருக்குன்னு பார்த்தோன்னா நைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் அதிகமாக இருக்கும். சரியா? அதுதான் இப்போ படிக்க போகிறோம். பாருங்கள், வி கேனாட் சி ஏர் பட் வி கேன் ஃபீல் இட் வென் இட் மூவ்ஸ். மூவிங் ஏர் இஸ் கால்ட் ஏர். வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கு, அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? காற்று, விண்டு, காத்து, அதை தான் காத்து விண்டுன்னு சொல்லுவோம். புரியுதா? புரிஞ்சிடுச்சப்பா? புரிஞ்சிடுச்சு. ஓகே, அடுத்து மூவிங் ஏர் இஸ் கால்ட் விண்ட். ஓகே, மூவிங் ஏர் இஸ் கால்ட் விண்ட். தோ வி கேனாட் சி, நமக்கு பார்க்க முடியலனாலும் வாட் ஏர் கண்டெய்ன்ஸ், இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி திங்ஸ். புரிஞ்சிருச்சா? நான் ஆல்ரெடி சொன்னல, அதில் வந்து ஏரில் வந்து நிறைய கேஸ்லாம் இருக்குது, ஈவன் வாட்டர் மாலிக்யூல் கூட இருக்குது. நம்ம தண்ணி எவாப்ரேட் ஆகி போதில் க்ளவுடு, அதெல்லாம் வந்து நம்ம வாட்டர் மாலிக்யூல்னு சொல்லுவோம். அது கூட வந்து காற்றுல தான் இருக்கும். சரியா? காற்றின் ஈரப்பதம்னு சொல்லுவாங்க. ஓகே, அங்கே பாருங்கள், ட்ரக்கியில் என்ன காமிச்சிருக்காங்க? வாட்டர் பாண்ட் இருக்குது, வாட்டர் எவாப்ரேட் ஆகுது, மேலே க்ளவுடு இருக்குது, சன் இருக்குது. புரியுதா? ஆ, வாட்டர் வேப்பர் ஆச்சுன்னா காற்றோட கலந்து மேகமாக மேலே போய் இருக்கும். ஓகே, ஆ, பேஜ் நம்பர் 87 போங்க. Air contain gases. It contain two important gases. Okay? Nitrogen, oxygen அதிகமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு தேவையானது எது மெயினான கேஸு? ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும். எதுக்கு ஆக்சிஜன் எதுக்கு வேணும் நமக்கு? ப்ரீத் பண்ணுறதுக்கு. கார்பன் டை ஆக்சைடு ஏன் வேணும்? கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து ட்ரீலாம் வந்து ட்ரீஸ் வந்து ப்ரீத் பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதா? கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா ட்ரீயால் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆமாம், நமக்கு ஆப்போசிட்டாக பண்ணும் ட்ரீ. மார்னிங்கில், நைட் டைமில் நம்மளை மாதிரியே செடியெலாம் இழுத்து ஆக்சிஜனை கொடுக்கும். ஆமாம், நைட் டைமில் நம்மளை மாதிரியே பிஹேவ் பண்ணும். நைட் டைமில் சன் லைட் கிடையாதுல்ல? ஆமாம், நைட் டைமில் வந்து சன்லைட் கிடையாதுல்ல? ஸோ என்ன ஆகும்? செடி மரம் கோ இதெல்லாமே ஆக்சிஜனை ப்ரீத் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு வரும். நம்மளை மாதிரியே மனுஷங்க மாதிரியே நைட் டைமில், பகல்ல தான் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை விடும். புரியுதா? நைட் டைம்ல சன்லைட் இல்ல, சன்லைட் இருந்தா தான் அதால வந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். புரியுதாப்பா? ஓகே, கிரீன். ஓகே, ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு தட் ஆர் எசென்ஷியல் ஃபார் லைஃப். எசென்ஷியல்னா என்னது? அவசியம். ஓகே, ஆக்சிஜன் இஸ் நீடட் பை போத் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் டு லிவ். கரெக்டா? பிளான்ட்ஸுக்கும் வேணும், அனிமல்ஸுக்கும் வேணும், ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் வேணும். இங்கே எல்லாருக்கும் வேணும். ஓகே, green plants also need carbon dioxide to prepare their own food and give out oxygen. புரிஞ்சிருச்சா? green plantக்கு என்ன வேணும்? carbon dioxide வேணும். ஏன்? food produce பண்றதுக்கு. அத food produce பண்ணாதான் நமக்கு இந்த vegetable fruits எல்லாம் கிடைக்கும். carbon dioxide தான் அதோட food. carbon dioxide எடுத்து food prepare பண்ணனும். நம்ம எப்படி oxygenஐ எடுத்து நம்ம bloodல வந்து oxygen கலந்து அதுக்கு அப்புறம் நம்ம food எல்லாம் digest பண்றோம், அந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு இருந்தாதான் எடுக்கும்.
வேர்லேருந்து கிரவுண்ட்லேருந்து எடுத்துக்கும், கரெக்டாக சன்லைட்டு மேலேருந்து எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடை லீவ்ஸ் வழியாக ப்ரீத் பண்ணும். நம்ம படித்தோம்ல ஸ்டொமேட்டா, அது வழியாக ப்ரீத் பண்ணும். இது மூணுத்தையும் எடுத்து என்ன பண்ணும், ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும். அது புரியுதாப்பா? அது ஃபுட்டு அதுக்கு வளர்கிறதுக்கு தேவையான சக்தி போக மீதி இருக்கிற ஃபுட்டை என்ன பண்ணும், அது மீதி இருக்கிறத வந்து வெஜிடபிளோ ஃப்ரூட்ஸோ இல்லை ரூட்ஸோ அங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிடும் எக்ஸஸாக இருக்கிற ஃபுட்டை. அதை தான் நம்ம வந்து இது 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 படிக்கிறோம். டொமேட்டோ கூட கொஞ்சம் ரெட்டா மாறிடுச்சு டொமேட்டோ. ஆ அது ஓகேடா, அது பழுத்து போறதுடா. சரியா? ஆ ஓகே படிங்க. அடுத்ததா அப்பா ஒரே ஒரு மெசேஜ் பண்ணிடுற படிங்க. ஏர் கண்டெய்ன்ஸ் வாட்டர் வேப்பர் படிங்க. அதுல இருந்து ஏர் கண்டெய்ன்ஸ் வாட்டர் வேப்பர் when water in water bodies like ponds rivers lakes seas and oceans get heated up by the sun it changes to water vapor which goes into the air. First okay air contains water vapor na enna sonna water vapor na ennadu வாட்டர் வேப்பர்ன்றது ஆவி. தண்ணி இருக்குல்ல, தண்ணி சூடு பண்ண ஆவியா இருக்குல்ல, அது காத்துலயும் இருக்கும் நம்மள சுத்தியும் இருக்கும் மேலையும் மேகமாவும் இருக்கும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இருக்கும் அது. சரியா? தண்ணி வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது என்னவா இருக்கும், லிக்விடா இருக்கும், நார்மல் தண்ணி மாதிரி. சரியா? 0 டிகிரி கீழே போகும்போது என்ன ஆகும், ஐஸ் ஆயிடும், சாலிடு நல்லா கல் மாதிரி ஆயிடும். நார்மலா இருக்கும்போது லிக்விட் மாதிரி இருக்கும். அப்புறம் நல்லா சூடு பண்ணிட்டோம் 100 டிகிரிக்கு மேல அப்படின்னா என்ன ஆயிடும், ஆவியா கேஸ் ஆயிடும். ஸோ வாட்டர் வந்து மூணு ஸ்டேட்லேயுமே இருக்கும் நம்ம கண்ணு எதிரிலேயே, ஐஸு லிக்விட் சாலிட் லிக்விட் கேஸ் மூணு ஸ்டேட்லேயுமே இருக்கும். சரியா? ஒரே நிமிஷம் படிங்க. படிக்கிறேன். ஆக்டிவிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் கிளின்ஸ் ஐ ஏர் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் டஸ்ட் அண்ட் ஜெர்ம்ஸ் வென் பீப்புள் கூப் and sneeze germs are released into the air which can cause diseases germs and dust in the air settle on our body and clothes that is why we need to wash our hands and clothes and take a bath every day first என்னது தண்ணி அதிகமா இருக்கிற இடம். சரியா? வாட்டர் பாடிஸ் மீன்ஸ் என்னது, லேக், வெரி குட். இதெல்லாம் வாட்டர் பாடிஸ், தண்ணி எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கோ அதெல்லாம் வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, லைக் பாண்ட்ஸ் ரிவர்ஸ் லேக் சீஸ் அண்ட் ஓஷன்ஸ். சீக்கும் ஓஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், சீ வந்து கடல், ஓஷன் வந்து பெருசா, சீ மட்டும் குட்டியா இருக்குமா, ஓஷன்னா வந்து சமுத்திரம் சொல்லுவாங்க, பெருங்கடல். கடல் தான் ரெண்டுமே. சீன்றது கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கிற கடல், ரொம்ப கண்ட்ரி விட்டுலாம் வெளியில் போனோம்னா ரொம்ப ஆழமாக இருக்கும், அதை வந்து பெருங்கடல் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஓஷன். இந்தியாவுக்கு கீழே இருக்கிறது இந்தியன் ஓஷன். ரெண்டு சைடில் இருக்கிறத நீங்கள் படித்தோம் என்னென்னது, அரேபியன் சி இல்லை அரேபியன், அரேபியன் சி பே ஆஃப் பெங்கால், அது ரெண்டும் வந்து சி, கீழே இருக்கிறது வந்து ஓஷன். நான் அன்றைக்கே சொன்னல அதுதான், வெரி குட். ஓகே, இந்தியன் ஓஷன் பெருசு. ஆமாம், பெருங்கடல் பேரே அப்படிதான், சமுத்திரம் இல்லை பெருங்கடல். கெட்ஸ் ஹீட்டட் அப் அண்ட் த
heated up by the sun, it changes to water vapor, which goes into the air. Correct-a? Sunlight வந்து water water body-ல வந்து படும்போது கடல்ல சீல லேக்ல எல்லாம் என்ன அந்த வாட்டர் வந்து ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும் வேப்பர் ஆகும் வேப்பர் ஆகி மேல போய் என்ன ஆயிடும் cloud-ஆ இருக்கும் cloud-ஆ ஃபார்ம் ஆகி நிக்கும் ஓகே ஓகே அடுத்து எய்ம் நம்ம இது ஆக்டிவிட்டி அப்புறம் படிச்சுக்கலாம் air also contains dust and germs ஓகேவா ஏர்ல என்னென்ன இருக்கும் இதெல்லாம் இல்லாம டஸ்ட்டும் இருக்கும் தூசிலாம் இருக்குல்ல டஸ்ட்னா தூசி பறக்காது சின்ன சின்ன தூசியும் அது வெயிட் கம்மியா இருக்கிறதுனால ஏர்ல பறக்கும் ஜெர்ம்ஸ்னா என்னது கிருமிகள் ஏர்ல வந்து கிருமிகளும் பரவும் இப்போ நம்ம கொரோனாவே இருக்குல்ல அதுவே ஏர்ல தானே பரவுது தும்பும் போது ஏர்ல ஒருத்தர்ட்ட இருந்து ஒருத்தர் டிரான்ஸ்மிட் ஆகுது சிலதெல்லாம் ஓகேவா ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கிறதுலாம் பரவும் வென் பீப்புள் காஃப் காஃப்னா என்னது இருமருது அண்ட் ஸ்னீஸ் தும்புறது ஜெர்ம்ஸ் ஆர் ரிலீஸ்ட் இன் டு த ஏர் விச் கேன் காஸ் டிசீசஸ் கரெக்டா தும்பும் போது இருமும் போதும் அவங்க இன்கேஸ் அவங்க உடம்புல வந்து பாக்டீரியாவோ ஜெர்ம்ஸ் வைரஸோ இருந்ததுன்னா அது அப்படியே காத்துல பரவும் பக்கத்துல இருக்கிறவங்க மூச்சு விடும் போதோ இல்ல கண்ணு வழியா உள்ள போயிடும் கரெக்டா ஓகே அதான் சொல்றாங்க அப்ப என்ன ஆகும் போச்சுன்னா வியாதி வியாதி பரவும் வெரி குட் அடுத்தது ஜெர்ம்ஸ் அண்ட் டஸ்ட் இன் த ஏர் செட்டில் ஆன் ஆர் பாடி அண்ட் க்ளோத்ஸ் கரெக்டா அந்த தும்புனதுலாம் என்ன ஆயிடும் மேல நம்ம மேல வந்து ஒட்டிக்கணும் பாடி பார்ட்ஸ் மேல ஒட்டிக்கும் இல்லைன்னா ட்ரெஸ் மேல வந்து உட்காந்துக்கும் கரெக்டா வெளியில போகாது காத்துக்கு போகாது கர்ச்சீஃப்லயே மாட்டிக்கும் புரியுதா சரியா ஓகே ஜெர்ம்ஸ் அண்ட் டஸ்ட் இன் த ஏர் செட்டில் ஆன் ஆர் பாடி அண்ட் க்ளோத்ஸ் தட் இஸ் வாய் வி நீட் டு வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் க்ளோத்ஸ் அண்ட் டேக் அ பாத் எவ்ரி டே கரெக்டா அதனாலதான் கை அலம்பணும் நம்ம துணியை அலம்பி போடணும் பிளஸ் டெய்லியும் குளிக்கணும் சரியா நீ என்ன பண்ணுவ ஒரு ஒரு நாள் மறந்துடுவ நாத்தம் சரி ஸ்மோக் அண்ட் டஸ்ட் மேக் த ஏர் டர்ட்டி கரெக்டா டஸ்ட் ஸ்மோக் எங்க இருந்து வரும் ஸ்மோக் வந்து நெருப்புல இருந்து சரி இப்போ நம்ம வெளியில எல்லாம் ஸ்மோக் வந்து எதுல இருந்து வருது நல்லா யோசிச்சு சொல்லு நிறைய இடத்துல என்ன கொத்தி கொளுத்திட்டே இருக்காங்களா நான் வெளியில நெருப்பு எல்லாம் பாக்குறேன்னு அடிக்கடி நல்லா யோசிச்சு பாரு ஸ்மோக் எதுல இருந்து வரும் சில பேர்லாம் சில பேர் பண்ணுவாங்க நிறைய இதுல இருந்து வரும் நல்லா யோசிச்சு சொல்லு புகை வரும் ஸ்மோக்னா புகை புகை எதுல இருந்து வரும் வெளியில ஆமா இப்ப நெருப்பு இல்லாம வேற எதுல இருந்து எல்லாம் வரும் நல்லா யோசிச்சு பாரு எதுல இருந்து வரும் ரோடுல வண்டி வெரி குட் ஓகேவா வண்டி வெஹிக்கிள்ஸ்ல இருந்து வரும் சரியா அதுல இருந்து வரதும் ஸ்மோக் தான் உள்ள ஏன்னா இன்ஜினுக்குள்ள ஃபயர் ஆகும் கரெக்டு தான் நெருப்புல இருந்து தான் வரும் பட் இன்ஜினுக்குள்ள ஃபயர் ஆகும் இன்டர்னல் கம்பஷன் அதுல இருந்து வந்து வெளில ஸ்மோக் வரும் சரியா அப்புறம் டஸ்ட் எங்க இருந்து வரும் மண் யாராவது வந்து இது பண்றாங்க ஓகேவா நம்ம ஆக்டிவிட்டியால வரும் இல்லை நார்மலாவே மண்ணுல இருந்து டஸ்ட் வரும் சரியா மேக் த ஏர் டர்ட்டி பிரீத்திங் டர்ட்டி ஏர் கேன் மேக் அஸ் இல் கரெக்டா டர்ட்டி ஏரை வந்து நம்ம வந்து இது பண்ணோம்னா பிரீத் பண்ணோம்னா இது வந்து இதாயிடும் ஓகேவா நமக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும் ஏன்னா நம்ம லங்ஸ் இருக்குல்ல லங்ஸ் தான் ஃபில்டர் ஒரு ஒரு தடையும் நம்ம ரொம்ப தூசியா இருக்கிற இதெல்லாம் இழுத்தோம் அப்படின்னா லங்ஸ்ல போய் டெபாசிட் ஆயிடும் அதுக்கப்புறம் நிறைய வியாதி வந்துடும் நமக்கு புரியுதா ஸோ எப்பவுமே ஏர் வந்து கிளீனாக மெயின்டைன் பண்ணணும் வி ஷுட் கீப் த ஏர் கிளீன் பிரீத்திங் கிளீன் ஏர் இஸ் குட் ஃபார் ஹெல்த் ட்ரீஸ் ஹெல்ப்ஸ் டு கீப் த ஏர் கிளீன் கரெக்டா ட்ரீ என்ன பண்ணும் நம்ம காற்றுல இருக்கிற அசுத்தத்தெல்லாம் வந்து ப்ரீத் பண்ணும்போது இழுத்துட்டு ஆக்சிஜன் ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுக்கும் நமக்கு புரியுதாப்பா அதனால தான் மரம்லாம் நிறைய வளர்க்கணும் அது என்ன பண்ணும் ஆக்சிஜன் கொடுக்கும் ப்ளஸ் க்ளீன் பண்ணும் ஏரை வி ஷுட் பிளான்ட் மோர் ட்ரீஸ் அண்ட் லுக் ஆஃப்டர் தெம் லுக் ஆஃப்டர் தெம்னா என்னது ஏன் அப்படி சொல்கிறாங்க வி ஷுட் பிளான்ட் மோர் ட்ரீஸ் அப்படின்னா மரம் நிறைய நடுங்கன்னு சொல்கிறாங்க கரெக்டா அண்ட் லுக் ஆஃப்டர் தெம் அப்படின்னா என்ன மீனிங் லுக்குனா என்னது பார்க்கறது ஆஃப்டர் தெம் மரம் நட்டா மட்டும் பத்தாது தண்ணி எல்லாம் ஊத்தி அதை பராமரிச்சு வளர்க்கணும் புரியுதா புரியுதா ஒரு பெருசா மரம் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுவே வளர்ந்துக்கும் டப்பால மண்ணு போட்டு செடி வளர்ந்தோடனே குட்டியா வளர்ந்தோடனே போட்டோ எடுத்து சரி சரி ஓகே கீழே பாருங்க ஸ்னீஸ் பண்றது காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாரு பொல்யூஷன் சொன்னல ஸ்மோக் எதுல இருந்து வருது வண்டியில இருந்து ஃபேக்டரியில இருந்துலாம் வருது பாரு ஃபேக்டரியில இருந்தும் வரும் அதுதான் வந்து ஏர் பொல்யூஷன் கிரியேட் பண்ணுது ஓகே அடுத்தது வாட்டர் வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப் வி நீட் வாட்டர் ஃபார் குக்கிங் கரெக்டா
தண்ணி நமக்கு யூஷுவலாக வந்து குக் பண்ண தேவைப்படும். எது எதுக்கு? குக்கிங், ட்ரிங்கிங், வாஷிங், பாத்திங் அண்ட் வாட்டரிங் பிளான்ஸ். கரெக்டாக இதில் இருந்தால் மேஜர் யூஸ். நல்லா யோசிங்க, எது எதுக்கு? குக்கிங், ட்ரிங்கிங், குக்கிங், ட்ரிங்கிங், வாஷிங், வாஷிங், பாத்திங் பாத்திங் அண்ட் வாட்டரிங் பிளான்ஸ், பிளான்ட் கூத்துறதுக்கு. வெரி குட். ஆல் லிவிங் திங்ஸ் நீட் வாட்டர் டு லிவ். கரெக்டாக? ஓகே. வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் த்ரீ ஃபார்ம்ஸ். என்னென்ன சொன்னேன் கரெக்டாக சொல்லுங்க, எந்தெந்த ஃபார்ம்லலாம் இருக்கும் வாட்டரு? குக்கிங். டேய் டேய், ஃபார்ம் எந்த ஃபார்மில் இருக்கும் யூஸ் ஆகுறது கேட்கல. எந்தெந்த ஃபார்ம்லலாம் இருக்கும்? ஐஸு, லிக்விட், சாலிட், லிக்விட், கேஸ். இதுதான் மூணு ஃபார்மு. எப்போவுமே எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் இந்த மூணு ஃபார்மில் தான் இருக்கும். இன்னொன்று வந்து பிளாஸ்மா இருக்குது, பட் இப்போதைக்கு மூணு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இப்போ இங்கே பாருங்க, சாலிட். சாலிட்னா என்னது? கல் மாதிரி இருக்கணும், சாலிடாக இருக்கணும். இப்போ பாரு, இந்த மவுஸு சாலிடு, நம்ம உடம்பு சாலிடு, லேப்டாப் சாலிடு, புக்கு சாலிடு, இதெல்லாம் சாலிடு. லிக்விடுன்றது என்னது? வாட்டர், ஜூஸு, ஓகே, பெட்ரோல், டீசல், அதெல்லாம் என்னது? லிக்விட். தண்ணி மாதிரி இருக்கும், லிக்விடு, விட்டால் ஓடும். கரெக்டா? இதெல்லாம் சாலிட், லிக்விட். அப்புறம் என்னது? கேஸ். கேஸ், கேஸ்ன்றது என்ன ஸ்டேட்டு? இந்த காற்று, நம்மளை சுற்றி இருக்கல காற்று, வாட்டர் வேப்பர், இதெல்லாம் என்னது? கேஸ். புரிஞ்சிருச்சா? சாலிட், லிக்விட், கேஸ். தண்ணி வந்து இந்த மூணு ஃபார்ம்லயும் இருக்கும். புரியுதா? இலை அரைச்சா கூட தண்ணி, இலை அரைச்சா கூட தண்ணி. என்னடா பண்ற அம்மா, இங்க இங்க ஓடிட்டு என்னடி ஆச்சு? யார் இப்ப ஓடுனது இங்க இருந்து அங்க? நீ தான் இங்க இங்க ஓடிட்டு இருக்கிறியா மாவள? என்ன அங்க போறாங்க வர இங்க குதிக்கிற? சரி ஓகே, இது கவனிக்கிறதா இருந்தா கவனிமா சாதுமா, இது நல்லா இருக்கு டாபிக். ஓகே கௌசி, இங்க பாருங்க, வாட்டர் ஈவஸ் வச்சிட்டு இருக்கது நான் பாப்பனி. சரி, வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் 3 ஃபார்ம்ஸ் அண்ட் கேன் ஈஸிலி சேஞ்ச் இட்செல்ஃப் ஃப்ரம் 1 ஃபார்ம் டு another பை ஹீட்டிங் ஆர் கூலிங். கரெக்ட்டா? ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு வந்து அது ஈஸியா மாறிடும். என்ன பண்ணா மாறும்? தண்ணி ஐஸ் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி ஐஸ் ஆனனா ஃப்ரீஸ் ஃப்ரீசர். என்ன அர்த்தம்? அதுக்கு கூல் பண்ணனும்னு அர்த்தம். வாட்டர் ரொம்ப கூல் பண்ணா ஐஸா மாறிடும். வாட்டர் வேப்பரா மாத்தணும்னா, ஆவியா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? ஆவியா மாத்தணும்னா நெருப்புல வைக்கணும், ஹீட் பண்ணணும் அப்படினு சொல்லு. ஹீட் பண்ணணும், சூடு பண்ணணும். சரியா? சூடு பண்ணா ஆவியாயிடும், கூல் பண்ணா ஐஸ் ஆயிடும். புரிஞ்சிருச்சா? ஈஸியா மாறிடும். மத்த எந்த பொருளும் இவ்வளவு ஈஸியா மாத்த முடியாது. இப்ப நம்ம கட்டை இருக்குல்ல, மரக்கட்டை, இப்ப நீ இருக்குல்ல வுட், அதை நீ லிக்விடா மாத்த முடியுமா? புரிஞ்சிருச்சா? சோ ரொம்ப அது இலையில இருக்க தண்ணிடா, ஃபார்மா மாறுறது. இப்ப தண்ணியே ஐஸா மாறிடும், தண்ணியே வாட்டர் வேப்பரா மாறிடும், அப்படி சொல்றேன். புரியுதா? இப்ப நம்ம தண்ணியா மாற முடியுமா? மாற முடியாது. இப்ப வுட் இருக்கு, வுட் வந்து சாலிட்ல தான் இருக்கும், ஓகேவா? அதை வந்து நம்ம ஐஸ் ஆக்கவே முடியாது. சி, ஐஸ் மீன்ஸ் சாலிட்ல தான் இருக்காது. சரியா? அதை வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்ற முடியாது, ஓகே. ஆனா வேப்பர் ஆக்கலாம். அதை எப்படி வேப்பர் ஆக்கலாம்? எரிச்சோன்னா எரிஞ்சிரும், எரிஞ்சிட்டு மீதி சாம்பல் தான் இருக்கும். அதில் இருக்கிற சில காம்பவுண்ட்லாம் எரிஞ்சு வேப்பர் ஆகி போயிடும் காற்றுல, கரெக்டாக ஸ்மோக்காக மாறி போயிடும். சரியா? அந்த மாதிரி. ஆனால் கம்ப்ளீட்டாக மாறாது, பட் தண்ணி கம்ப்ளீட்டாக வாட்டர் வேப்பர் ஆகிடும். ஓகே பாருங்க, வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. தண்ணி என்ன ஆகும்? வாட்டர் சைக்கிள் இது ஏற்கனவே படித்தது தான். வாட்டர் சைக்கிள் எப்படி சைக்கிள் ஆகும் வாட்டரு? டக்குன்னு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. வாட்டர் எப்படி வாட்டர் வேப்பர் ஆகும், திரும்ப கீழே வரும், திரும்ப போகும்ல, அந்த சைக்கிள் தான். சொல்லு என்ன நெருப்பு? சன்லைட்ல ஹீட் ஆகி, ஹீட் ஆகி ஆவியாகின்னு சொல்லணும். புகைன்னு சொல்லக்கூடாது, புகைன்னா ஸ்மோக், அது கிடையாது. இது வாட்டர் வேப்பர், வேப்பர்னா ஆவி. வாட்டர் பாடியில சன்லைட் படும்போது ஹீட் ஆகி வேப்பர் ஆகி மேலே போய் கிளவுடாக ஃபார்ம் ஆகும். திரும்ப வந்து கூல் ஆனதுக்கப்புறம் கிளவுடு தண்ணியாக மாதிரி கீழே வந்துடும், அது வாட்டர் பாடிக்கு போகும், திரும்ப வாட்டர் பாடி வேப்பர் ஆகும், கிளவுட் ஆகும், இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். புரியுதா? இதுதான் வாட்டர் சைக்கிள். ஓகே, வாட்டர் சைக்கிள் பாருங்கள். இன் நேச்சர் வாட்டர் கீப்ஸ் சேஞ்சிங் இட்ஸ் ஃபார்ம் கண்டினியூஸ்லி. இந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும், கரெக்டாக? இன்ன சைக்ளிக் மேனர். சைக்ளிக் மேனர்னா என்ன? சைக்கிளை சுற்றுறல்ல, அந்த மாதிரி தான். இது சுற்றிக்கிட்டே இருக்கும், இது இந்த இந்த இது நடந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா?
and causes rain. The sun, bari da first, the sun heats up water present in water bodies, correct, such as river, lake and oceans. Water evaporates and forms, enna form pannom, underline panna, water evaporates and forms water vapor. Very good. Neeravi tamil padinga. Adutha, water vapor rises up in the air. As it rises up, it starts cooling and condenses into tiny water droplets. These droplets join together to form clouds. வாட்டர் வேப்பர் என்ன ஆகும், ரைசஸ் அப் இன் த ஏர், ஆஸ் இட் ரைசஸ் அப் இட் ஸ்டார்ட்ஸ் கூலிங், ஓகே, அண்ட் கண்டன்ஸ் இன் டு, ஓகே, வாட்டர் ட்ராப்லெட்ஸ், கரெக்டா. கண்டன்சேஷன்னா என்னது, வாட்டர் வேப்பர் வந்து திரும்ப வாட்டராக மாறுறதுக்கு பேர் என்னது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வாட்டர் வேப்பர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, எவாப்ரேஷன். திரும்ப அந்த ஆவி வந்து தண்ணியாக மாறுறது, கிளவுட்ல இருந்து ரெயினாக கொட்டுது, அது என்னது, கண்டன்சேஷன். ஒரு தண்ணியை வந்து நீ வந்து பாத்திரத்தில் வந்து சூடு பண்ணுறோம், கரெக்டா, அடுப்பில், டேய் இங்கே பாடுறா, அடுப்பில் வந்து தண்ணியில் தண்ணியை வச்சு சூடு பண்ணுறேன், சரியா, மேலே ஒரு தட்டு போட்டு வைக்கிறேன், சூடு பண்ணதுக்கப்புறம் ஒரு தட்டை போடுறேன், சரியா, அதுக்கப்புறம் ஒரு சாயந்தரமாக எடுத்து அந்த தட்டை பார்த்தேன்னா தட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கும், தட்டுக்கு பின்னாடி புகையெல்லாம் இருக்காது, என்னவா இருக்கும், கூலானதுக்கு அப்புறம், சூடா இருக்கும்போது இல்ல, கூலானதுக்கு அப்புறம் அந்த தண்ணி எடுத்து இப்படி திருப்பி பார்த்தா தண்ணியில என்ன இருக்கும், தண்ணி லைட்ஸ் இருக்கும், தண்ணி இருக்கும், கரெக்ட்டா. அந்த தண்ணி எங்க இருந்து வந்தது, வாட்டர் ஜம்ப் ஆச்சா, ஆஹா, எப்படி வந்தது, அதுதான் கண்டன்சேஷன். நீ சூடு பண்ணும்போது ஆவி வருதா, ஆவியை மூடுறதுக்கு தான் இப்படி வச்சுட்ட தட்டை, அந்த ஆவி மேல இந்த தட்டுல பட்டு ரொம்ப கூல் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, திரும்ப தண்ணியா மாறிடுச்சு, புரியுதா, கண்டன்சேஷன், ஓகே, வெரி குட். அங்க பாருங்க, தீஸ் டிராப்லெட்ஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் கிளவுட்ஸ், ஓகேவா, ஓகே. ஆன் ஃபாத், இது இதுல என்ன சொல்றாங்கன்னா, மேல ஆவி போக 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 ரொம்ப கூல் ஆனதுக்கு அப்புறம், ஓகே, அது எல்லாம் அப்படியே ஒன்னா சேர்ந்து வாட்டர் டிராப்லெட் தான், அது எல்லாம் சேர்ந்து கிளவுடா ஃபார்ம் ஆயிருக்கும், கொஞ்சம் ஆவி ஸ்டேட்லேயே தான் இருக்கும், அது அதெல்லாம் கீழே வர முடியாது, வாட்டர் வேப்பராகவே தான் இருக்கும், அது அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது வந்து மரத்துக்கு கீழே இல்லை கூலான லொக்கேஷனுக்கு கீழே போகும்போது கூலானதுக்கப்புறம் என்ன ஆகிடும், கண்டன்ஸ் ஆகிடும், வேப்பர் வந்து கூலானதுக்கப்புறம் என்ன ஆகும், திரும்ப தண்ணியாக மாறிடும், புரியுதா, ஸோ கீழே வந்து மழையாக பெஞ்சிடும், ஓகே. ஆன் ஃபர்தர் கூலிங் த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கம்பைன்ஸ் அண்ட் பிகம் ஹெவியர் வாட்டர் ட்ராப், கரெக்டா, கூலானதுக்கப்புறம் என்ன ஆகிடும், தண்ணியா மாறினதுக்கு அப்புறம் மேலேயே நிக்க முடியுமா, அதால கீழே தானே ஊத்தணும், அதுதான் ரெயின், அப்படியே ஊத்தும், அதுதான் கீழே அப்படியே சொட்டு சொட்டா தண்ணியா வரும், அதுதான் மழை, ஆமா, ஓகேவா. When clouds are not able to hold the heavy water drops anymore, they come down as rain, கரெக்டா, அதால வந்து ரொம்ப தண்ணியை வச்சுக்க முடியலன்னா கூல் ஆனதுக்கு அப்புறம் கீழே வந்து கொட்டிடும். Most of this rain water fills up the water bodies again, கரெக்டா, மழையாக வந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த வாட்டர் பாடியே வந்து ஃபில் பண்ணும், கரெக்டாக, தண்ணி எல்லாம் எங்கே ஓடும், நதி, கடல், இதுக்கு போயிட்டு கடைசியாக கடலில் சேரும், இல்லைனா வந்து பாண்டில் இருக்கும், இல்லை ரிவருக்கு போகும், கரெக்டாக, ஓகே. இந்த சைக்கிள் கண்டினியூஸ், ஓகேவா. இன் வெரி கோல்ட் பிளேசஸ் ஃபாலிங் வாட்டர் ட்ராப் ஃப்ரீஸ் அண்ட் ஃபால்ஸ் ஆஸ் ஸ்னோ, கரெக்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அட்மாஸ்பியர் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நார்மலான டெம்பரேச்சரில் இருக்கோம், இப்போ நம்ம சென்னையில் இருக்க மாதிரி, ஓகே. இப்போ வந்து கிளவுட் வந்து கூல் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து நீ மேலே போய் ஃப்ளைட்லேருந்து தண்ணியை ஊற்றுற, என்ன வரும் கீழே, தண்ணியாக தானே ஊற்றும், ஆமாம், ஓகே. இதுவே வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சுற்றி ரொம்ப சில்லுன்னு இருக்குது, அப்போ மேலேருந்து கிளவுட்லேருந்து வர வாட்டர் என்ன ஆகும், கீழே வர ரொம்ப சில்லுன்னு இருக்கும்போது என்ன ஆகிடும், வரும்போதே மேலேருந்து வரும்போதே என்ன ஆகிடும், ஒயிட்டாக ஸ்னோவாக மாறிடும், புரிஞ்சிருச்சா, ஐஸ் மலை மாதிரி பெய்யுதுல, அதுதான் ரொம்ப கூல்டாக வந்து கோல்டாக வந்துடும், என்ன ஆகும், லைட்டாக ஒயிட் 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 ஒயிட்டாக ஸ்னோ மாதிரி ஊற்றும், கரெக்டா,
இதுவே ரொம்ப அது ஓகே, அது ஆலங்கட்டி மலை, அது கான்செப்ட் டிஃப்ரென்ஸு டிஃப்ரெண்ட்டு. இது வந்து இப்போ இன்கேஸ் வந்து கனடா நார்த் நார்தர்ன் போல் ரீஜியன்லலாம் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும், கீழெல்லாம் ஐஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் மேலேருந்து மழை வரும்போது என்ன ஆகும், நல்லா ஐஸ் மாதிரியே வந்து விழுகும், ஸ்னோவாக நல்லா ஒயிட் கலர்லேயே ஸ்னோ ஃபால் தெரியுதுல்ல, அதெல்லாம் க்ளவுட்லேயே ஸ்னோ ஆகாது. க்ளவுட்லேருந்து வரும்போது வாட்டராக வரும், பட் அந்த அட்மாஸ்பியருக்கு என்ட்ரு ஆகும்போது நம்மளை சுற்றி இடத்துல இப்படி வரும்போது வந்து அது அப்படியே ஸ்னோவாக மாறிடும். டெம்பரேச்சர் கோல்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும், வேப்பரு வாட்டர் வேப்பர் என்ன ஆச்சு வாட்டர் என்ன ஆகும், ஐஸாக மாறும்ல. இப்போ ஃப்ரீசரில் நம்ம வைக்கிறோம் இல்லடா, ஐஸ் மாறுதுலடா, அந்த மாதிரி தான். சரியா, ஆமாம், அங்கே கூட அங்கெல்லாம் எப்படி கோல்டாக இருக்கும்னா கௌஷி, இங்கே பாரு சுடு தண்ணியை எடுத்து இப்படி நீ காற்றுல இப்படி ஊற்றுனா ஐஸ் ஆகிடும், பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. இதோ பாரு ரொம்ப ஃப்ரீசர் -50 Fahrenheit ஓகேவா, இதோ பாரு அவர் பேசும்போது வயலண்ட்லாம் போக வருதுல்ல. இப்போ பாரு பாரு இங்கே எல்லாம் சுற்றி பனியாக இருக்கா, சுற்றி பனியாக இருக்கா. இப்போ பாருங்க அவர் கையில் காமிப்பார் பாரு, இதோ பாரு கையில் வந்து ஹாட் வாட்டர் வச்சிருக்காரு, அந்த தண்ணி ஆடுதா. ஆ இப்போ பாரு என்ன பண்ணுவார் பாரு, ஓடி வந்து ஊற்றுவார் பாரு, அவ்வளவுதான் தூக்கி போட்டாலே அப்படி ஆயிடும், புரியுதாப்பா? சரியா, ஓகே, இததான் இங்க சொல்ல வராங்க. ஓகே, on further cooling the water droplets combines and become heavier water drops. When clouds are not able to hold the heavy water drops anymore, they come down as rain. Most of this rain water fills up the water bodies again and the cycle continues. In very cold places ipa kaamchala andha mari aagumbod enna falling water drops freeze, freeze na ice kattiya maarrudhu, freeze and fall as snow. Very good. The cycle of water changing into water vapor and then back into water by continuous heating and cooling is called water cycle. நல்லா ஞாபகம் வச்சுக்கப்பா, ஓகேவா? வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக மாறும், வாட்டர் வேப்பர் திரும்ப வாட்டராக மாறும். எதனால் மாறுது இந்த மாதிரி, ஹீட்டிங் கூலிங்கால. ஹீட் ஆச்சுன்னா ஏன் வேப்பர் ஆகும், கூல் ஆச்சுன்னா தண்ணி ஆகும். இப்படி மாற்றி மாற்றி ஆகிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்னது, வாட்டர் சைக்கிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, த வாட்டர் சைக்கிள் காசஸ் சேஞ்சஸ் இன் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த ஏர் காசிங் வெதர் சேஞ்சஸ், கரெக்டா? இந்த மாதிரி வாட்டர் வேப்பர் வந்து அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும், மேலே கிளவுட் நிறைய ஃபார்ம் ஆகும், மழை வரும். அப்படி இல்லாத நேரத்தில் என்ன ஆகும், மழை அதிகமாக வராது. ஸோ ஓகேவா, இதுதான் வந்து மாறி மாறி வரும். ஓகே, வெதர் பாருங்க, த கண்டிஷன் ஆஃப் அ ஏர், வெதர்னா என்னன்னு பார்ப்போம். த கண்டிஷன் ஆஃப் அ ஏர் அட் அ பர்டிகுலர் பிளேஸ் அட் அ கிவன் டைம் இஸ் கால் வெதர் ஆஃப் தட் பிளேஸ். வெதர்ன்றது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குமா, ஒரே மாதிரி இருக்கும், இருக்காது. சென்னையில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், டெல்லியில் ஒன்று இருக்கும், காஷ்மீரில் ஒன்று இருக்கும், புரியுதா? அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, அட் அ பர்டிகுலர் பிளேஸ் ஒரு இடத்துல தான், சென்னைக்கு தான் டெம்பரேச்சர் சொல்ல முடியும், புரியுதா? இந்தியாவுக்கே டெம்பரேச்சர் சொல்ல முடியாது, புரியுதாப்பா? வெதர்னு சொன்னாங்கன்னா சென்னைக்கு தான் சொல்லுவாங்க, ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் சொல்ல முடியும். ஓகேவா, இந்தியா ஃபுல்லாக வந்து இதுதான் வெதரு, இந்தியா ஃபுல்லாக இதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, சீசன் சொல்லலாம், இந்தியா ஃபுல்லாக சம்மர் அந்த மாதிரி, பட் டெம்பரேச்சர்ன்றது ஒரு ஒரு லொக்கேஷனுக்கு மாறும். ஓகே, அதான் என்ன சொல்கிறாங்க, த கண்டிஷன் ஆஃப் ஏர் அட் அ பர்டிகுலர் பிளேஸ் அட் அ கிவன் டைம். காலையில் ஒரு வெதர் இருக்கும், நைட்டு ஒரு வெதர் இருக்கும், சாயந்தரம் ஒரு வெதர் இருக்கும், புரியுதா? ஸோ அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அட் அ கிவன் டைம் இஸ் கால் வெதர் ஆஃப் தட் பிளேஸ். சன், இங்கே பாருங்க எது எதெல்லாம் வந்து வெதர் அஃபெக்ட் பண்ணுது, அங்கே பாருப்பா படிக்கும் போது, எங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, இங்கே நகர்ந்து உட்காரு, இப்படியே எங்கே போகிற நீ அந்த பக்கம். சன், விண்ட் அண்ட் வாட்டர் வேப்பர் காஸ் சேஞ்சஸ் இன் வெதர். வெதரை எது மாற்றுதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன், மூணு விஷயம், சன்னு
சன்னோட்லேருந்து வர நமக்கு வெப்பம், இன்னொன்று விண்டு காற்று எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது போது வருது, இன்னொன்று என்னது வாட்டர் வேப்பர், வாட்டர் வேப்பர் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் வெதர். சரியா, வெதர் ஆஃப் அ பிளேஸ் கேன் பி கோல்ட் ஹாட் க்ளவுடி விண்டி ஆர் ஸ்டாமி. கோல்டுன்னு என்னது குளிராக இருக்கிறது, ஹாட்னா வெப்பமாக இருக்கிறது, க்ளவுடினா என்னது சொல்லுங்க என்ன விண்டினா என்னது, காற்று அதிகமாக அடிச்சிக்கும் ஓகேவா, சம்டைம்ஸ் அந்த ஆடி மாதம்லாம் காற்று ரொம்ப அடிக்கும்ல அதான் விண்டி. ஸ்டாமினா ஸ்டாம், ஸ்டாமினா என்னது வெதர் ரொம்ப ஸ்டாமியாக இருக்குது அப்படின்னா என்னது இடி, இடியோட மழை பெஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம், இடி மின்னல் மழைன்னு சொல்கிறோம்ல ஸ்டாம். ஓகே ஓகே, இன் சன்னி வெதர் படிங்க. In sunny weather, the sun shines brightly, making the days hotter. In cloudy weather, the sky is full of clouds hiding the sun. In windy weather, the wind blows strongly. Gentle wind is called a breeze. Hard and strong wind is called a storm. Punjicha. இன் சன்னி வெதர் த சன் ஷைன்ஸ் பிரைட்லி மேக்கிங் த டே ஹாட்டர், கரெக்டா. இன் கிளவுடி வெதர் த ஸ்கை இஸ் ஃபுல் ஆஃப் கிளவுட்ஸ், ஓகே, ஹைடிங் தம் த ஹைடிங் த சன், கரெக்டா. கிளவுட் நிறைய வந்துருச்சுன்னா சன்னோட வெளிச்சம் அதிகமாக படாது. இன் விண்டி வெதர் த விண்ட் ப்ளோ ஸ்ட்ராங்லி, காற்று அடிக்கும் இங்கேயும் அங்கேயும். ஓகே, ஜென்டில் விண்ட் இஸ் கால்ட் அ ப்ரீஸ், ஜென்டில் விண்ட்னா என்னது அழகாக நம்ம அப்படியே ரசிக்கிற மாதிரி இருக்கும், மெதுவாக காற்று அடிக்கும், புரியுதா. காத்தே இல்லைனாலும் வேர்க்கும், ரொம்ப காற்று அடித்தாலும் ரொம்ப தலைமுடியெலாம் கலைஞ்சி போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ப்ரீஸ்னால் தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்க, சரியா. நல்லா அப்படியே நமக்கு நல்லா அந்த மாதிரி காற்று அடிக்கும். அப்புறம் ஹாட் அண்ட் ஸ்ட்ராங் விண்ட், ரொம்ப பலத்த காற்றோட அடிச்சதுன்னா என்னது அதெல்லாம் ஸ்டாம், ஓகேவா. மோஸ்ட்லி மழை வரும். ஓகே, சீசன்ஸ் அடுத்து படிக்க போகிறோம். இப்போ வெதருன்றது என்னது, வெதர்னா வந்து வானிலை தான், எப்படி இருக்குது அப்படின்றது தான். இப்போது சீசனை பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்தில் எந்தெந்த மாதம் என்னென்ன மாதிரி இருக்குது அதை பார்க்கறது என்னது பருவங்கள், ஓகேவா. இப்போ என்னென்ன பருவம்னு பார்க்க போகிறோம். எ வெதர் கண்டிஷன் ஃபவுண்ட் அட் அ பிளேஸ் ஓவர் அ லார்ஜ் பீரியட் ஆஃப் டைம் இஸ் கால்ட் சீசன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெய்யுது, இன்றைக்கி கண்டினியூஸாக வந்து விட்டு 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 மழை பெய்யுது ஒரு ரெண்டு மாதத்துக்கு. அப்போ இந்த ரெண்டு மாதத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரெய்னி சீசன். அதே மாதிரி வெயில் அடிக்குது ஒரு ரெண்டு மாதத்துக்கு தொடர்ந்து நல்லாவே வெயில் அடிக்குது, சம்மர். ரெண்டு மாதமும் மூணு மாதமும் இந்த மாதிரி 12 மந்த்ஸை வந்து பிரிச்சிருப்பாங்க, புரியுதாப்பா. அதுக்கு பேர் தான் சீசன், பருவம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ், நான் படிக்கும்போது புக்கை பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ஆன் த எர்த் ஹாவ் 4 மெயின் சீசன்ஸ் இன் அ இயர். ஓகே, இவங்க நாலு தான் சொல்லியிருக்காங்க, சரியா. மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் எல்லாரையும் கவர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இருக்கும், மோஸ்ட்லி சம்மர் கண்டிப்பாக இருக்கும், கரெக்டா. சம்மர் இஸ் த ஹாட்டஸ்ட் சீசன் ஆஃப் த இயர், படிக்கும் போது பாருப்பா புக்கை. சம்மர் இஸ் த ஹாட்டஸ்ட் சீசன் ஆஃப் த இயர், வி வேர் லைட் கலர்ட் காட்டன் க்ளோத்ஸ் டு ஸ்டே கூல் அண்ட் லைக் டு ஸ்டே இன்டோர்ஸ், கரெக்டா. ஏன் வந்து லைட் கலர் காட்டன் க்ளோத்ஸ் போடணும், ஒயிட் கலர், ஆமாம் லைட் கலர், ஒயிட்டு ப்ளூ ஏதாவது லைட்டாக இருக்கணும் கலர், டார்க்காக இருக்கக்கூடாது. சம்மர்ல வந்து டார்க் கலர் போடக்கூடாது, அட்வைஸ் நல்லது கிடையாது. ஏன் சொல்லு, இப்போ நீ போட்டிருக்க டி ஷர்ட் அது கூட போடக்கூடாது சம்மர்ல வெயில். ஏன்னா டார்க் கலர் என்ன பண்ணும்னா சன் லைட் வருதில்ல ஹீட்டை, ஹீட்டை ட்ராப் பண்ணும், ஹீட்டை பிடிச்சி வச்சுக்கும், ட்ரெஸ்ஸே சூடாக ஃபீல் பண்ணுவேன் நீ, புரியுதா. ரொம்ப உடம்பு சூடாக இருக்க மாதிரி இருக்கும், ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இதுவே வந்து லைட் கலர் போட்டோன்னா என்ன ஆகும்னா லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும், கண்ணாடியில் பட்டு போகிற மாதிரி இப்படி பட்டு போயிடும், துணி ஹோல்ட் பண்ணாது. அதே மாதிரி காட்டன், காட்டன் என்னது, காட்டனில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும், இப்படி ஊதுன நல்லா தெரியும்ல, ஹோல்ஸ் நிறைய இருக்கும் காட்டன் க்ளோத்ஸில், ஓகேவா. அதனால் என்ன ஆகும், அப்படியே நம்ம காற்றுலாம் படும்போது நமக்கு வேர்க்காது ரொம்ப. இதுவே வந்து உள்ளன்னு ரொம்ப திக்காக இருக்கிற ஷர்ட்லாம் போட்டால் என்ன ஆகும், சம்மரில் ரொம்ப வேர்க்கும்,
கோட் மாதிரிலாம் போட்டா புரியுதாப்பா, அதை தான் சொல்ல வராங்க. ஓகே, வி ஹாவ் வி லவ் டு ஈட் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் மேங்கோஸ் இன் திஸ் சீசன், கரெக்டா? வெயில் காலத்தில் என்ன சாப்பிடுவீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க. அப்புறம் மேங்கோ ஏன் அந்த சீசனில் சாப்பிட்றோம்? வெரி குட், சம்மரில் தான் வந்து மேங்கோ கிடைக்கும் நமக்கு. வெரி குட். ஓகே, அடுத்தது ரெய்னி சீசன், மழைக்காலம். ஹெவி ரெயின் ஃபால்ஸ் இன் திஸ் சீசன். இன் இந்தியா த ரெய்னி சீசன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் மான்சூன். ஓகேவா, மழைக்காலம் மான்சூன் சொல்லுவாங்க. வி யூஸ் அண்ட் அம்ப்ரல்லா அண்ட் வாட்டர் ஓகே அண்ட் வேர் வாட்டர் ப்ரூஃப் க்ளோத்ஸ் லைக் ரெயின் கோட்ஸ் அண்ட் கம்பூட்ஸ் டு ஸ்டே ட்ரை இன் ரெய்னி சீசன், கரெக்டாக? ரொம்ப சில்லுன்னு தண்ணி பட்டுகிட்டே இருந்தால் என்ன ஆகும், சளி பிடிச்சிரும் இல்லை ஏதாவது ஜுரம் வந்துடும். அதுக்காக என்ன பண்ணுவோம், அம்ப்ரல்லா யூஸ் பண்ணுவோம் வெளில போகும்போது மழை பெஞ்சா, ரெயின் கோட் போட்டுப்போம். கம்பூட்ஸ்னா என்னது? கம்பூட்ஸ்னா ஷூவே அந்த முட்டி கிட்ட வரையும் வரும் பார்த்துருக்கல்ல, போலீஸ்லாம் போடுவாங்களே. வெரி குட், அதுதான் கம்பூட்ஸ். ஏன் அவ்வளோ பெருசாக போடுறாங்க? தண்ணி உள்ள போகாம இருக்கிறது. நம்ம நார்மல் ஷூ போட்டு தண்ணியில் நடந்தோம்னா உள்ள போகும். ஓகேவா, அதனால தான். ஓகே, அடுத்து வந்து ஆட்டம். ஆட்டம்னா என்னது அங்கேயே காமிச்சிருக்காங்க, கரெக்டாக சொல்லு பார்ப்போம். ஆட்டம்ல என்ன நடக்கும், அந்த சைடில் கையை வச்சு பிடிச்சிக்கடா, பறக்குது பாடுறா. ஆட்டம்ல என்ன நடக்கும்? ஆட்டம்ல பூ பூக்கும். டேய் நல்லா பாருங்க சைடில் என்ன பிக்சர் காமிச்சிருக்காங்க. ஆட்டம்ல என்ன ஆகும், இலையுதிர் காலம், இலையுதிர் காலம், இலை உதிர்ந்துரும் கீழே கிடக்கு பாரு இலையெல்லாம். ஆட்டம் சீசன்ல மரத்துல இருக்கிற இலையெல்லாம் ரீசைக்கிள் ஆகும், வருஷம் வருஷம் ஒரு தடவை பழைய இலையெல்லாம் விழுந்துரும், விழுந்துட்டு புது இலை முளைக்கும். புரியுதா? புது இலை முளைக்காது, அந்த இலை உதிரும் பாரு, அதுதான் வந்து ஆட்டம். ஓகேவா, ஆட்டம் இஸ் த சீசன் வென் இட் இஸ் நெய்தர் டூ ஹாட் நார் டூ கோல்ட். நெய்தர் நார்னா என்னன்னு சொன்ன, நல்லா யோசி சொல்லு. நெய்தர் டூ ஹாட் நார் டூ கோல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டம்ல ஓகே, ஆட்டம் இஸ் த சீசன் வென் இட் இஸ் நெய்தர் டூ ஹாட் நார் டூ கோல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நெய்தர் நார்னா என்னது? இருக்கும் இது இல்ல அது, நெய்தர் நார்னா இதுவும் இல்ல அதுவும் இல்ல, இதான் டிஃபரன்ஸ். ஓகே அப்பா. சொல்லுமா, டவுட் கேளுங்க. எந்த ஃபுட் சீட் இல்லாதது? டேய் புக் பறக்குது, திரும்ப திரும்ப திருப்பிட்டு இருக்க, ஒண்ணே ஏதாவது வெயிட்ட வை இல்ல கை வச்சு புடிச்சுக்கோ. சொல்லுமா அப்பா, எந்த சீடு பா? சி, எந்த ஃபுட் சீடு, எந்த ஃபுட்ல சீடு இருக்காது? நார்மல் இதுவா இல்ல சீட்லெஸ் கேக்குறியா? சீட்லெஸ். சீட்லெஸ்னா இப்போ ஓகே, ஃப்ரூட்ஸில் வந்து நேச்சுரலாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, நேச்சுரலாக இருக்கிறதுல மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் சீட்ஸ் இருக்கும், அது ஒன்று. சரியா, நார்மலாக சொல்கிறேன், இரு நான் அப்புறம் கொஸ்டினுக்கு வரேன். சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்னே சொல்லிட்டு இப்போ சீட்லெஸ் கிரேப்ஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து அது மரபணுவை மாற்றி அதை வந்து பயிரிட்டு விளை வைக்கிறோம், அது உள்ளலாம் சீட்ஸே இருக்காது. சரியா, இது ஒன்று. இப்போ கோழி, முட்டை போடாத கோழி இருக்குல்ல, பிராய்லர் கோழி அந்த மாதிரி. நீ கேட்டது கேள்வி என்னன்னா, பனானா இருக்குல்ல, பனானா சீட்ஸ் இருக்கா? இல்ல இருக்கும், அந்த புளி புளியா அந்த கருப்பு கலர்ல இருக்குல்ல, ஆக்சுவலா அதான் சீட்ஸ். ஆனா நீ அதுல இருந்து க்ரோ பண்ண முடியாது, பனானா ட்ரீ வந்து நீ ட்ரங்கை வெட்டி தான் வைக்கணும், அதுல இருந்து பனானா ட்ரீ வளராது. ஓகே, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வேற என்ன ஃப்ரூட்ஸ்? அப்பா நான் கூகுள்ல சர்ச் பண்ணப்பா வாட்டர்மெலன்லாம் இருந்தது, ஆனா அந்த வாட்டர்மெலன்ல சீடே இல்ல. வாட்டர்மெலனில் நேச்சுரலாக கிடைக்கிற வாட்டர்மெலனில் சீடு இருக்கும், கரெக்டாக? கருப்பு கருப்பாக. ஓகே, சீட்லெஸ் வாட்டர்மெலன் சொல்லிட்டு நான் சொன்னால மரபணுவை மாற்றி விதையே மாற்றிடுவாங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விளை வைப்பாங்க, அதுலேருந்து வர வாட்டர்மெலனில் சீடே இருக்காது. புரியுதா? ஆமாம், போய் செடி முளைச்சிரும். புரியுதா? நம்ம அந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி பாருமா, சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்னு போட்டு பாரு, வரும். ஆனால் இந்த மரபணு மாற்றாதது வந்து எனக்கு தெரிஞ்சு வராது. ஃபிக்ல இருக்கு மெசீடு, பாத்து இல்லையா? நர நரன்னு ஒரு மாதிரி நடுங்கினு கடிப்பியே, அதுதான் சீடு ஃபிக்கோட. அப்பா
வாட்டர்மெலன் சீடு இருக்குல்ல அது ஃபர்ஸ்ட் சரி படிக்கலாம் படிக்கலாம் நீ இது நீ சாப்பிடுறதுன்னா ரொம்ப நேரம் பேசுவ ஆட்டம்னா என்னன்னு சொன்ன இலையுதிர் காலம் ஆட்டம் இஸ் த சீசன் வென் இட் இஸ் நெய்தர் டூ ஹாட் நார் டூ கோல்ட் மோஸ்ட் ட்ரீஸ் ஷெட் ஷெட் அண்டர்லைன் பண்ணு ஷெட்னா என்னது ஷெட்னா உதிர்றது கீழே விழறது சரியா ஷெட் தேர் லீவ்ஸ் இன் ஆட்டம் கரெக்டா இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த ஃபால் சீசன் ஃபால்னால் என்னது கீழே விழறது கரெக்டா ஃபால் சீசன்னா இலை வந்து இலையுதிர் காலம் தமிழில் வந்து இலையுதிர் காலம் ஓகே அடுத்தது வின்டர் பாருங்க வின்டர் வின்டர் இஸ் த கோல்டஸ்ட் சீசன் ஆஃப் த இயர் கரெக்டா சம்மர் பார்த்தோம் ரெய்னி பார்த்தோம் ஆட்டம் பார்த்தோம் வின்டரில் பாரு பூலாம் பூத்துருக்கு பாரு என்ன ஆகிடும் இலை உதிர்ந்துடும் திரும்ப புதுசாக இலை முளைக்கும் அப்புறம் என்ன ஆகும் பூலாம் பூக்கும் அதை தான் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவோம் கரெக்டா வசந்த காலம் அப்பதான் பாக்குறதுக்கே பியூட்டிஃபுல்லா இருக்கும் புதுசா இலையெல்லாம் முளைச்சிருக்கும் ட்ரீலாம் பச்சை பசேர்னு இருக்கும் புதுசா வளர்ந்துருக்கும் கரெக்டா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு பட்டர்ஃபிளை எல்லாம் நிறைய வரும் கரெக்ட் வின்டர் இஸ் த கோல்டஸ்ட் சீசன் ஆஃப் த இயர் வி வேர் டார்க் கலர்ட் டார்க் கலர்ட் இங்கே டார்க்கா போடுறோம் நல்லா யோசிச்சு சொல்லு அங்க லைட்டா போட்டோம் இங்கே டார்க்கா போடணும் க்ளோத்ஸ்லாம் கொளுத்துவாங்கல்ல வெளியில அது எதுக்கு நைட் டைம்ல ரொம்ப குளிர்ச்சின்னா கட்டையெல்லாம் ஒன்னா போட்டு எரிப்பாங்க எரிச்சா என்ன பக்கத்துல போயிருந்தோம்னா கொஞ்சம் வார்மா இருக்கும் கரெக்டா குளிராது அதுக்காக அதுதான் பான் ஃபயர் அதுக்கு பேரு வி லைக் டு ஈட் அண்ட் ட்ரிங்க் ஹாட் திங்ஸ் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டோம் கரெக்டா ஹாட்டா சாப்பிடுவோம் ஹாட்டா என்ன என்னது சூப் சூப் மாதிரி ஏதாவது ஹாட்டா சாப்பிடுவோம் வின்டர்லயா அடிப்பிச்சு சம் பிளேஸ் ரிசீவ்ஸ் ஸ்னோஃபால் இன் வின்டர்ஸ் கரெக்டா சில இடத்துல ஸ்னோஃபாலும் நடக்கும் ஓகே டிஸ்கஸ் படிங்க டிஸ்கஸ்ல ரைட் தி நேம் ஆஃப் தி சீசன் ஷோன் இன் தி ஃபாலோவிங் பிக்சர் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஸ்னோ சீசன் நம்ம நாலு சீசன் தான் படிச்சோம் சும்மா இஷ்டத்துக்கு சொல்ல கூடாது என்ன சீசன் நேம் என்னது வின்டர் எழுது கீழே வெளியில வருது தட் மேக்ஸ் த ஏர் டர்ட்டி வி ஷுட் யூஸ் சைக்கிள் ஆர் வாக் ஷார்ட் டிஸ்டன்சஸ் டு ரெடியூஸ் ஸ்மோக் கரெக்டா ஏர் பொல்யூஷன் எப்படி தடுக்கலாம் இங்கிருந்து பக்கத்தில் போறதுக்கெல்லாம் வண்டியில் போகக்கூடாது நடந்து போக முடிஞ்சால் நடந்து போகணும் ஓகே ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸு அதுக்கு நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தால் சைக்கிளில் போகலாம் கரெக்டாக ஹெல்த்துக்கும் நல்லது சைக்கிளில் போகலாம் ரொம்ப தூரம் போகிறதா இருந்தால் மட்டும் பைனாப்பிள் கூட சொல்லலாம்டா மாடி கரெக்ட் தான் கிரேப்ஸ் வந்து ஆக்சுவலாக சீடு இருக்கும்டா சீட்லெஸ் கிரேப்ஸில் தான் சீடு இருக்காது நீ வந்து நீ பனானாவும் பைனாப்பிளும் எழுதாதான் பெஸ்ட்டு இது கூட எழுதலாம்டா மாடி ஆக்சுவலாக சீ வேணாம் ஸ்ட்ராபெரி கூட நீ எழுதலாம் பட் ஸ்ட்ராபெரிக்கு வெளியில முள்ளு முள்ளா இருக்கு தெரியுமா அதுதான் சீடு ஓகே அப்போ அதுலேயும் இருக்கு ஓகே ஓகேடா புரிஞ்சிடுச்சடா வி ஷுட் ஆல்சோ பிளான்ட் மோர் ட்ரீஸ் டு கீப் த ஏர் கிளீன் கரெக்டா எப்படி ட்ரீ வந்து கிளீன் பண்ணுன்னு சொன்ன ட்ரீ வந்து எப்படி கிளீன் பண்ணிட்டு இன்னொருத்தர சொல்லு கார்பன் ஹைட்ரைட் எடுத்து ஆக்சிஜன் ஹைட்ரைட் அடே கார்பன் டை ஆக்சைடு சொல்றாங்க சொல்லுடா ஒழுங்கா கார்பன் டைஆக்சைடு டேய் ஒழுங்கா ஸ்பெல் பண்ணு கார்பன் டை ஆக்சைடு 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 ஒழுங்கா ஸ்பெல் பண்ணணும் கௌஷி இது ரொம்ப முக்கியமானது வாட் ஆர் த வேஸ் இன் விச் யூ கேன் ஹெல்ப் டு கீப் த ஏர் கிளீன் ஓகேவா இதெல்லாம் தான் தெரியுதா ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு வண்டி யூஸ் பண்ணாமல் போகிறது
ஏரை பொல்யூட் பண்ணக்கூடாது, ட்ரீ நிறைய நடுறது, இதெல்லாம் பண்ணால் ஏர் வந்து க்ளீனாக வச்சுக்கலாம். ஓகே, கீவேர்ட்ஸ் படிங்க. வெதர், த கண்டிஷன் ஆஃப் ஏர் அண்ட் அட் அ பர்டிகுலர் பிளேஸ் அட் அ கிவன் டைம். கரெக்டா, ஒரு பர்டிகுலர் டைம்ல பர்டிகுலர் இடத்துக்கு தான் நம்ம வெதர் சொல்ல முடியும். கரெக்டா? ஓகே. பிரீஸ், ஜென்டில் விண்ட். கரெக்டா, விண்ட் ஜென்டிலா அடிக்கணும், ரொம்ப ஃபோர்ஸா அடிக்க கூடாது, ரொம்ப ஸ்லோவாவும் வர கூடாது, ஜென்டிலா படுறது தான் பிரீஸ், தென்றல் காற்று. அடுத்து சீசன், வெதர் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம். கரெக்டா, சீசன் என்ன சொன்ன, வெதர், பட் ஒரு நாளுக்குள்ள இருக்கிறது கிடையாது, ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் தொடர்ந்து இருக்கணும், விட்டு விட்டு, அதை வந்து நம்ம ஒரு சீசன் சொல்லுவோம். ஓகே, அடுத்து படிச்சுட்டு புரியலன்னா டக்குன்னு கேட்கணும், சரியா? சும்மா பார்த்து பார்த்து படிக்கிறது கிடையாது, பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கணும், புரியலன்னா அப்பா கிட்ட கேட்கணும். படிங்க. Air is needed by all living thing, living beings to live. Air contains many gases including oxygen and carbon dioxide. டேய், கார்பன், கார்போன்ல இல்ல, கார்பன் டைஆக்சைடு. கார்பன் டைஆக்சைடு. Air contains dust and germs. Trees help to keep the air clean. In nature, water keeps changing its form continuously in a cycle manner and forms the water cycle. புரியுங்களா? புரியுது. In nature, water. In nature என்னது? இயற்கையா. கரெக்டா, in nature வாட்டர் கீப்ஸ் சேஞ்சிங் இட்ஸ் ஃபார்ம். ஃபார்ம் அண்டர்லைன் பண்ணிக்கோ. நான் சொன்னேன்ல, வாட்டர் வந்து எத்தனை ஃபார்ம் இருக்குது வாட்டரில்? நாலு. டேய், வாட்டரில் எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொன்னேன், என்னென்னவா மாறும் அது? வாட்டர் என்னென்னவா இருக்கும்? வாட்டர், ஐஸ். ஐஸு சாலிடு. அப்புறம் ஐஸ் வாட்டராக இருக்கும், லிக்விடு. அப்புறம் வாட்டர் வேப்பர், கேஸ். சாலிட், லிக்விட், கேஸ், மூணு ஃபார்ம். இது மாறி மாறி வருமா? வாட்டர் கீப் சேஞ்சிங் இட்ஸ் ஃபார்ம் கண்டினியூஸ்லி இன் அ சைக்கிள் மேனர் அண்ட் ஃபார்ம்ஸ் த வாட்டர் சைக்கிள். கரெக்டா? எவாப்ரேஷன், கண்டென்சேஷன். எவாப்ரேஷன் எப்போ ஆகும்? ஹீட் ஆனா ஆகும். கண்டென்சேஷன் எப்போ ஆகும்? கூல் ஆனா ஆகும். ஹீட்டிங், கூலிங், ஹீட்டிங், கூலிங் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது படிங்க. The water cycle causes change in the amount of water vapor in the air, thereby causing weather changes. கரெக்டா, இந்த வாட்டர் சைக்கிள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், வாட்டர் வேப்பர் வந்து அதிகமாகிறது கம்மியாகிறது, இதை வச்சு தான் நமக்கு வந்து வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்து, There are four main seasons, namely summer, winter, autumn and rainy season. Okay, autumn பாருங்க, N silent, சரியா? Autumn னு சொல்ல கூடாது, autumn. N silent. எக்ஸசைஸ் கடகடன்னு சொல்லுங்க எனக்கு ஆன்சர. Air, ill sweater, fallen leaves, oxygen, mango. Oxygen. Dust, ill sweater, fallen leaves, oxygen, mango. Air க்கு என்னது? Air க்கு வந்து oxygen. Very good. Dust க்கு? Ill. Ill, very good. Summer? Ill. Summer, sweater, fallen leaves, mango. Mango. Very good. Autumn? Autumn, fallen leaves. Very good. இலையுதிர் காலம். Winter sweater. Choose the correct option.
Which of these does air contain? Germs and dust, oxygen, carbon dioxide, all of these. All of these. All of these. எதுக்கு ஓகே விச் ஆஃப் தீஸ் டஸ் ஏர் கண்டெய்ன்ஸ் வெரி குட் ஆ வெரி குட் ஆல் ஆஃப் தீஸ் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஜெர்ம்ஸ் டஸ்ட் எல்லாமே இருக்கும் ஓகே விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் அ ஸ்டேட் ஆஃப் வாட்டர் வாட்டர் வேப்பர் வாட்டர் சைக்கிள் ஸ்னோ நன் ஆஃப் தீஸ் விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் அ ஸ்டேட் ஆஃப் வாட்டர் ஓகே water vapor water cycle snow none of these which of these is not a state of water edhu water vapor dey is not a state of water water enna enna state la irukum moonu idu takku solla water ah enna enna state la irukum solla பதனடா சொன்ன என்னென்ன ஸ்டேட்லடா இருக்கும் மூணு ஸ்டேட்ல இருக்கும்ல அதெல்லாம் சொல்லுடா வாட்டர் என்னென்னவா இருக்கும் மூணு இதுல என்னென்னவா இருக்கும் gas solid liquid gas-அ விட்டு அது வந்து காமனா உள்ளது வாட்டர் என்னென்னவா இருக்கும் வாட்டரா இருக்கும் வாட்டர் அப்புறம் ஃப்ரீசர்ல போட்டா என்னவா இருக்கும் ஃப்ரீசர் ஐஸ் வாட்டர் ஐஸ் அப்புறம் gas-ஆ இருக்கும்போது என்னவா இருக்கும் water vapor water vapor so water ice water vapor இதில பாரு என்ன கொடுத்திருக்காங்க water vapor okay state க்கு அதுதான் மூணாவது வந்து snow னு கொடுத்திருக்காங்க snow வும் கரெக்ட் தானா ice தானா அது ஆமா snowன்றது ice தான் okay water cycleன்றது ஒரு process அது state of waterக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அத டிக் பண்ணு அது எதுவுமே கிடையாது சும்மா water cycle னு சொல்லிருக்காங்க கரெக்ட்டா அது கிடையாது இப்போ இன் கேஸ் வந்து இதில் வந்து வாட்டர் வேப்பர் வாட்டர் ஸ்னோ மூணு கொடுத்துருந்தாங்கன்னா தான் வந்து நீ நன் ஆஃப் தீஸ்னு போடணும் கரெக்டா மூணில் ஒன்று கொடுக்கல பார் வாட்டர்னு கொடுக்கல பார் வாட்டர் சைக்கிள்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் கிடையாது அடுத்ததை படிங்க இன் நேச்சர் விச் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ் வாட்டர் இன்டு வாட்டர் வேப்பர் சன் ஸ்டார்ஸ் மூன் ஆல் ஆஃப் தீஸ் just water into water vapor so, stars moon sun 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 in nature which of these changes water into water vapor எது மாத்தோம் water water vapor sun sun ல இருந்து என்ன வரும் heat heat தான் வந்து water vapor மாத்தோம் okay fourth படிங்க How does water come down from sky in very cold places? Vapor, rain, snow, wind. Does water come down from sky in very cold places? Snow. Very good. Chamatha. Adutha. Which of these is true about weather? It can change daily. Sun and wind affect it. Changes in the air change the weather of a place. All of these. Mm. It can change. Which of these is true? எது கரெக்ட் அபவுட் வெதர் இட் கேன் சேஞ்ச் டெய்லி கரெக்டா இல்ல டேய் வெதர் வெதர் வந்து என்னடா வெதர்னா என்னன்னு சொன்னேன் அட் அ பர்டிகுலர் பிளேஸ் அட் அ பர்டிகுலர் டைம் சீசன் தான் வந்து டே பை டே மாறாது சீசன்ன்றது ரெண்டு மாதம் மூணு மாதம் வெதர்ன்றது காலையில் வந்து வெயில் அடிக்கும் சாயந்தரம் வெயில் இருக்காது நைட் டைமில் கோல்டாக இருக்கும் அட் அ பிளேஸ் அட் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்போ என்னது அது இட் கேன் சேஞ்ச் டெய்லி கரெக்ட் அது ஓகே அடுத்தது செகண்ட் பி படி சன் அண்ட் விண்ட் அஃபெக்ட் இட் கரெக்ட்டா வெதர் வந்து எது மாத்தும் எது அதெல்லாம் மாத்தும் வெதரை
வெதர் எது இதெல்லாம் மாத்தும்? இதானடா சன்னு விண்டு இதானடா மாத்தோம். ஆமா. அதை தானடா சொல்றாங்க, சன் அண்ட் விண்ட் அஃபெக்டட். அஃபெக்டட்னா என்னது? எங்க வெதரை பத்தி தானே கேக்குறாங்க கொஸ்டின்ல. அப்போ மாத்துமா, சன் அண்ட் விண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணுமா வெதரை? அஃபெக்ட் பண்ணுண்டா. என்னடா திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி அதுக்கே வர? வெதர்னா என்னடா கௌஷி சொல்லுங்க, வெதர்னா என்னது? வெதர் வந்து ஹாட்டா இருக்கா கோல்டா இருக்கா இதெல்லாம் சொல்றது தானே வெதரு? அந்த அந்த ஹாட்டாவோ கோல்டாவோ இருக்கிறது வந்து எது வந்து அஃபெக்ட் பண்ணும், எதை எதனால அதெல்லாம் நடக்கும், எதுனாலனா எதெல்லாம் மாத்தும்? ஹாட்டா ஏன் நான் காலையில ஏன் ஹாட்டா இருக்கு, நைட்ல ஏன் கோல்டா இருக்கு? செம்மர் காலையில சம்மர் காலையில சம்மரு நைட்டு வின்டர்லாம் கிடையாதுடி, அது சீசன்றா. அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதரா. ஏண்டா காலையில சம்மர் நைட்டு வின்டர், திரும்ப விடியங்காத்தால ஸ்னோ ஃபால் ஆகும், திரும்ப சம்மர் வருமாடா? சீசன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, சீசன் வந்து 2 மாசம் 3 மாசம், ரெய்னி சீசன், வின்டர் சீசன், ஆட்டம் சீசன். காலையில இலை கொட்டும், நைட்டு இலை முளைச்சிரும், திரும்ப காலையில கொட்டும் இலை முளைச்சிருமா? யோசிச்சு பாரு, சீசனையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இது வெதர், வெதர்னா அந்த பர்டிகுலர் டைம்ல எப்படி இருக்கு? ஏன் காலையில வந்து கொஞ்சம் வெயில் அடிக்குது, நமக்கு வந்து வெயில் அடிக்குது, நைட் டைம்ல ஏன் வெயில் அடிக்கல, ஹாட்டா இல்ல? நைட் டைம்ல குளிரும். அதான் ஏன் நைட் டைம்ல குளிருது, காலையில ஏன் குளிர்ல? நைட் டைம்ல வெயில் அடிக்கிறதுனால அதை தான் கேட்குறேன், ஏன் காலையில என்ன இருக்கு, நைட் ஏன் ஒன்று இல்லை, என்ன இல்லை? நைட் வந்து சன் அதை தான், அப்போ சன்னு தானே அஃபெக்ட் பண்ணுது வெதரை? இல்லை. ஆமா. அப்போ அதை தானே சொல்லியிருக்காங்க, சன் அண்ட் விண்ட் அஃபெக்டட்னு. தேர்ட் என்ன படிங்க? Changes in the air change the weather of a place. கரெக்டா, காத்து வந்து ஏர் வந்து சேஞ்ச் ஆக சேஞ்ச் ஆக வெதரும் சேஞ்ச் ஆகும், காலையில நைட்டுலாம் இருக்குல்ல அதே மாதிரி தான். அப்போ என்ன ஆன்சரு? All of மூணுமே கரெக்ட் this. தான், ஆல் ஆஃப் தீஸ். புரிஞ்சிருச்சேடா, வெதரும் சீசனும். வெதர் சீசன் எனக்கு டிஃப்ரெண்ட் சொல்லு. Weather வந்து weather வந்து காலையில வர மாதிரி இருக்கும், சாயந்தரம் வர மாதிரி இருக்கும், நைட்டு வர மாதிரி இருக்கும். அது வெதர். அதான் சீசன் வந்து 1 மாசம் 2 மாசம் நான் அதே சீசன் போய் சேர்ந்து வெதருன்றது டே பை டே, ஒரு நாளையிலே வந்து ஹாட்டாக இருக்கிறது, கோல்டாக இருக்கிறது, விண்டியாக இருக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது வந்து வெதர். ஒரே நாளில் டே பை டே, இன்னைக்கு நாளைக்கு, இன்னைக்கு காலையில் எப்படி இருந்தது, சாயந்தரம் எப்படி இருந்தது, நைட் எப்படி இருந்தது, அது என்னது, அதுக்கு பேர் வெதர். ஒரு பர்டிகுலர் மாதம், ஒரு 3 மாதம் 2 மாதம் தொடர்ந்து ஓகே வெயிலே அடிக்காமல் மழையாக பெய்யுது, அதெல்லாம் என்னது? சீசன். நாலு சீசன் இருக்கு, என்னென்ன சம்மர், சீசனு? விண்டர், ரெய்னி, ஆட்டம். வெரி குட், புரிஞ்சிருச்சா? ஓகே, ரெய்னி சீசனை வேற ஒரு பேர் சொல்லுவோம் இந்தியாவில், என்னது? ரெய்னி சீசன் வந்து ஸ்ப்ரிங். ரெய்னி சீசன் என்னது? மான்சூன். மான்சூன் மான்சூன்ரா, மறந்துடாதரா, சரியா? மான்சூன். ஓகே, அடுத்தது படிங்க, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். Air contains dash that animals breathe in. Carbon dioxide, oxygen. ஆக்சிஜன், வெரி குட். Green plants need dash for preparing their food. Carbon dioxide. For carbon dioxide. வெரி குட். Trees help to keep the air. Trees help us to keep the air clean. வெரி குட். படிங்க அடுத்து. Most trees shed their leaves in the dash season. Rainy autumn. Autumn.
We wear raincoats and gumboots to stay dry during the dash season. Rainy season. Second, kena pota green plants need carbon dioxide. Very good. Third, ke? Clean. Very good. Fourth, ke? Most trees shed their leaves in the autumn. Shed na nan sonna. Shed na keela ulal. Fall. Okay. Adutathu. Rainy. We wear raincoats and gumboots to stay dry during the rainy season. Very good. True or false? Solunga. Tappe panna kudadu. We like to have hot things in summer. We like to have hot things in summer. True or false? Hot things na saapadrathu. நல்லா படிச்சு பாரு. ஃபால்ஸ். ஹாட்ல நம்ம கோல்டா தான் ஏதாவது சாப்பிடணும்னு நினைப்போம். கரெக்டா ஜூஸ் ஏதாவது ஐஸ்கிரீம்லாம். ஓகே அடுத்தது. We like to have hot things in winter. True. Very good. Autumn is also known as fall. True. Very good. Autumn வந்து ஷெட் பண்ணும் லீவ்ஸ். ஃபால் கரெக்ட் தான். We wear warm clothes in the rainy season. Warm. Rainy season warm. கரெக்ட் தானடா. ரெய்னி சீசன்ல கோல்டால இருக்கும். வாமா தானே வச்சுப்போம் உடம்ப. அதுக்கு தானே அந்த கம்பூட்லாம் போடுறோம். எதுக்கு? ஸ்டே வார்ம் தானே. கரெக்ட் தான். ட்ரூ. வாட்டர் இஸ் எசன்ஷியல். எசன்ஷியல்னு படிக்கணும். எசன்ஷியல் நமக்கு தேவை. எசன்ஷியல் ஃபார் லைஃப். ட்ரூ. ட்ரூ. வெரி குட். தண்ணி நமக்கு அத்தியாவசிய தேவை. காத்து தண்ணி ரெண்டும் வேணும் நம்ம உயிர் வாழ்றதுக்கு. காத்து தண்ணி அப்புறம் என்னது? மூணு. என்னது? காத்து இருக்கணும், மூச்சு விடுறதுக்கு தண்ணி வேணும் குடிக்க, அப்புறம் மூணாவது என்னது? சாப்பாடு. படி அடுத்து. இது மட்டும் கரெக்டா சொல்றேன். மூணு ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க. ஏர் என்ன நல்லா இருக்கும், எப்படி இருக்கும், என்ன பண்ணும், ஏதாவது மூணு ப்ராப்பர்ட்டி சொல்லு. வி கேனாட் சி ஏர். We cannot see air. Air contains contains dirt, germs. Dirt and germs. Very good. Dirt and germs. அப்புறம் we சும்மா சொல்லுங்க, ஏதாவது ஒரு மூணு சொல்லுங்க. Air helps us to breathe. Very good. Air helps us to breathe. அவ்வளவுதான். Air is needed for life. It has mass and weight. எது வேணாலும் சொல்லலாம். மூணு ப்ராப்பர்ட்டி தான். ஓகே அடுத்து. Why do living things need air? ஏன் living things க்கு air தேவைப்படுது? Air இருந்தா தான் living things எல்லாம் வளரும், மூச்சு விட முடியும், உயிர் வாழ. Breathing அவ்வளவுதான். ஓகே. We need air to breathe. We need air to breathe. All living things need air to breathe. அவ்வளவுதான். ஓகே அடுத்து. Why do plants need air? Why? அப்பதான் அது வந்து அப்பதான் அது வந்து ஃபுட் எல்லாம் மேக் பண்ணும், ப்ரிப்பேர் பண்ணும். வெரி குட். Plants need air to prepare their food, to make their food னு சொல்லலாம். ஓகே அடுத்து. What does air contain? Air contain dirt and germs. அதையே வாடா சொல்லிட்டு இருப்ப. Air contains. Okay. First முக்கியமானது என்னது? Air contains oxygen. Oxygen. இன்னொன்னு என்னது? Carbon dioxide. Oxygen, carbon dioxide, dirt, germs, எல்லாம் எல்லாமே சொல்லலாம். Okay. அடுத்து. Define the water cycle. சிம்பிளா சொல்லுங்க. வாட்டர் சைக்கிள் sun
டேய் டேய், தீப்பட்டு புகையா வந்து எங்கடா அங்க நெருப்பு இல்லாமடா இருக்கு, நெருப்பு எரியுமாடா. ஹீட்டுன்னு சொல்ற அவ்வளவுதான்டா. ஏன்டா தீ பொறின்ற, தீப்பட்டு புகை வரும்ன்ற உன் கண்ணுக்கு தெரியுமாடா புகலாம். சன்லைட் என்ன ஆகும், வாட்டர் பாடியை ஹீட் பண்ணும். ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும், வாட்டர் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர், வாட்டர் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர் கேஸ், வாட்டர் வேப்பர். இதுக்கு பேர் என்னது, எவாப்ரேஷன். எவாப்ரேஷன் ஓகே. தென் வாட்டர் வேப்பர் கோல்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், கூல் ஆச்சுன்னா, கூல் ஆச்சுன்னா மழை ரெயின் என்ன ஆகும், இட் பிகம்ஸ் வாட்டர், திரும்ப வாட்டர் பாடிக்கே வந்துடும். கரெக்டா, இதுக்கு பேர் தான் என்னது இங்க கொடுத்துருக்காங்களா, வாட்டர் சைக்கிள். இதுக்கு பேர் இங்க பாரு, சன்னு படுது தண்ணியில், தண்ணி எவாப்ரேட் ஆகி கிளவுட் ஆகுது, கிளவுடு திரும்ப என்ன ஆகும், கண்டன்ஸ் ஆகி மழையா வந்து கீழே வந்துடும். அதுக்கு பேர் என்னது, ப்ரெசிபிடேஷன். ஓகே, எவாப்ரேஷன் ப்ரெசிபிடேஷன், ஆமாம், ஒரு சைக்கிள். இதுக்கு பேர் தான் வாட்டர் சைக்கிள். இந்த டிராயிங்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கு அப்பாவுக்கு வரைஞ்சி காட்டணும். எவாப்ரேஷன்னா கீழேருந்து மேலே போகிறது வாட்டர் வேப்பர், திரும்ப வாட்டர் வேப்பர் வந்து மழையாக வர்றது வந்து ப்ரெசிபிடேஷன். இந்த ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக போடணும், கரெக்டாக எழுதிட்டு நாளைக்கு காமிக்கணும். ஓகே, திங்க் அண்ட் ஆன்சர் பண்ணுங்க. Manish is heating water in a pan. If the puts a lid to... புட்ஸ்டா, பட்டுலாம் கிடையாதுரா, ஒழுங்கா படிடா. If he puts a lid to cover the pan. லிட்னா என்னது? லிட்னா என்னது? லிட்னா மூடி, சரியா? மூடி. பேன் என்னது, பாத்திரம். படி. What would he find under the lid after some time? நான் கேட்டல அப்பா கேள்வி அதேதான். என்ன பாப்பாமா? மணிஷ் இஸ் ஹீட்டிங் வாட்டர் இன் எ பேன். பாத்திரத்துல சூடு பண்றான் மூடி போட்டு. அதுக்கு அப்புறம் சூடு பண்ணி முடிச்சிட்டான். ரொம்ப நேரம் கழிச்சு அந்த மூடி எடுத்து பார்த்தானா, அந்த மூடி பின்னாடி என்ன இருக்கும்னு கேக்குறாங்க. What would he find under the lid after some time? Water. Water droplets. எழுது. அதான் கண்டென்ஸ் ஆகி இருக்கிறது. ஆவி போய் பட்டு திரும்ப கண்டென்ஸ் ஆயிடுச்சு. வாட்டர் ட்ராப்லெட்ஸ். வாட்டர் ட்ராப்லெட். DROPLETS. ட்ராப்லெட்ஸ். ஓகே, அடுத்தது. Where did it come from? எங்க இருந்து வந்தது? வாட்டர் வேப்பர். வெரி குட், வாட்டர் வேப்பர்ல இருந்து. உள்ள ஹீட் பண்ணும்போது வேப்பர் ஆச்சுல, அதுல இருந்தா வந்திருக்கு. What is the process called? இந்த process பேர் என்னது? அதானே சொன்னேன். இங்கே பாரு என்னது? Condition. ஃபர்ஸ்ட் பேஜ்ல போய் பாரு, போய் 88ல பாரு என்னது அதுக்கு பேரு. Precipitation. 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 பாரு ஸ்பெல்லிங் பார்த்துட்டு எழுது கரெக்டா. புரிஞ்சிருச்சா? இதுவே வாட்டர் வேப்பர் ஆகிறது வந்து எவாப்ரேஷன். புரிஞ்சிருச்சாப்பா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? சரி, சம்தா நைட் ரீகால் பண்ணிடணும் ஒரு தடவை. ஓகேவா? டவுட்னா கேளுங்க அப்பா கிட்ட. ஓகே, போய் சாப்பிடுங்க, போங்க.